ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸ் உடனே கொண்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லா பேரும் எதிர்பார்த்துருந்தோம் டிஎன்ஏயூ ரேங்க் லிஸ்ட் வந்து இன்றைக்கி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் எதிர்பார்த்துருந்தோம். ஏற்கனவே ஒரு தடவை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க, அதனால் கண்டிப்பாக இந்த டைம் வந்து போஸ்ட்போன் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்துடும் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்படிங்கிற ரீசன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம அஃபீஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஃபீஷியல் வெப்சைட் பாருங்கள் என்ன ஸ்கோல் ரவுண்ட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன் டு ஜென்ரல் ரேங்க் வந்து 23rd, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்க் வந்து 28 என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த டேட்டுக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23rd என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. 28 வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பத்தகுந்த வட்டாரங்களில் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கனால வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாகவே 23rd வந்து போஸ்ட்போன் ஆகாது, அதனால் 23rd வந்து எல்லா பேரும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இது உண்மையாக, ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வெளியிட்டால் தான் நம்ம ரேங்க் லிஸ்ட்டை பார்க்க முடியும். அதனால் 23rd வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். யாருமே என்ன பண்ணாதீங்க, நெகட்டிவ் எதுவும் திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாகவே வந்து எந்த காலேஜ்லேயும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அட்மிஷன் போட்டு உடனே காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடாது. அதனால் யாரும் என்ன பண்ண வேணாம், ப்ரைவேட்டில் வந்து அட்மிஷன் போட வேணாம், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நமக்கு வந்து நல்லதே நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.